அது அம்மாவுக்காக எழுந்த புத்தகமே கிடையாது. ஆனால் புத்தகம் முழுக்க அத்தனை சாமானிய பெண்களை அவர் கொண்டு வருவார். அந்த ஒவ்வொரு பெண்ணிலும் என் அம்மாவினுடைய சாயலை கண்டு கண்டு அந்த இரவு வந்து மழை வெள்ள நின்றுச்சு. எனக்குள்ளார கண்ணீர் முடி அப்படியே பெருக்கெடுத்து ஏன் அழறனே தெரியல. மனபத்தாயம் புத்தகம் என் வாழ்க்கையில் வரலன்னா நான் ஒரு வன்முறையாளனா வந்திருப்பேன். இந்த யுகபாரதி ஒரு கொலகரண்டா, அவனை என்னைக்காவது பழி வாங்கணும்னு நண்பர்களோடு நயம் பேசி ஒரு நாள் அவரை சந்திக்கும் வாய்ப்பு இன்னொரு 20 வருடம் கழிச்சு எனக்கு கிடைக்குது. ஒவ்வொரு மனிதருமே ஒரு நூல் தான். அவர்களை புரட்ட புரட்ட ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு அனுபவம் வரும். எனது வாழ்நாளில் நான் சிறு வயதில் இருந்து ரசித்த ஒரு நூல்னா என்னுடைய தாய். பெண் என்பவள் வந்து ஒரு இல்லற துறவி. அவளுடைய வயிறு இருக்கு பாருங்க, அதுதான் சாமி வசிக்கும் கருவறை. அவளுடைய தொப்புள் குடி இருக்கு பாருங்க, அது அந்த கோயிலின் ருத்ராட்ச மாலை. அவளது தாய்ப்பால் தான் பாலபிஷேகம். இல்லறம்தான் அந்த பெண்ணினுடைய துறவரம் சொல்வாங்க. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மின்னம்பலத்தின் செல்லங்களுக்கும் அருமையான அரங்கத்தை தந்த சகோதரருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். மேடையில் வந்து நான் பார்த்தவே இந்த மனிதர்கள், இந்திரன் ஐயாவாக இருக்கட்டும், நேசமித்திரன் சாராக இருக்கட்டும், தோழர் வெற்றியாக இருக்கட்டும், அன்பு தம்பி ரமேஷாக இருக்கட்டும், அவங்க பாரதி மேடமாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தவே இந்த மனிதர்கள். மேடம்லாம் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு ஜட்ஜாக வந்து பல போட்டிகளில் எனக்கு வந்து பரிசு கொடுத்தவங்க. மேடம் ஐயா வந்து சொல்லவே வேண்டாம், என்னுடைய ஒரு நலன் விரும்பி. அதே போல் அவர் மூலமாக இன்றைக்கி இன்னொரு பெரிய ஆளுமையை, வல்லபன் ஐயாவை வந்து நான் தெரிந்து கொண்டு ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. இந்த மேடையில் பேசுவதற்கு இதுவும் ஒரு இன்ப அதிர்ச்சி தான். நான் வந்து ஒவ்வொரு மனிதனையுமே ஒரு நூலாகத்தான் பார்க்கிறேன். இங்கே பேசிய ஒவ்வொரு மனிதருமே ஒரு நூல் நடந்து வந்து எப்படி பேசுதுன்னு நான் ரசித்தேன். ஒவ்வொரு மனிதருமே ஒரு நூல் தான். அவர்களை புரட்ட புரட்ட ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு அனுபவம் வரும். எனது வாழ்நாளில் நான் சிறு வயதிலிருந்து ரசித்த ஒரு நூல்னா என்னுடைய தாய். எங்கள் அம்மா கிட்ட வந்து கையில் நிறைய காசு இருந்தால் கறி குழம்பு வைப்பாங்க. காசே இல்லைன்னா வெங்காயம் தக்காளி கூட இல்லாமல் வெறும் குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. இன்றைக்கி ஒரு 10-15 நாடு சுற்றி வந்துட்டேன், 7-star ஹோட்டல்லாம் சாப்பிடுவேன், அம்மா வச்ச வெறுங்குழம்பு கால் தூசு கூட பக்கத்தில் எதுவுமே வராது. அப்படிப்பட்ட கைத்தட்டி அவருக்கு மட்டும் நன்றி. அப்படிப்பட்ட ஒரு அம்மா செல்லம் தான் நான். எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை புத்தகம்னா அது யுகபாரதி அண்ணன் எழுதிய மனப்பத்தாயம்னு ஒரு புத்தகம். அதை எழுதும் போதே அந்த மனுஷனுக்கு 19 வயசு தானா. அவர் அந்த புத்தகம் என் கையில் கிடைத்த போது எனக்கு 19 வயசு. அப்போ நான் வந்து ஒரு வன்முறையாளர். அப்போ வந்து அந்த ஏரியா பசங்களாம் ஒன்றா போகிறது, அடிக்கிறது, எல்லாமே கொஞ்சம் அந்த வயது குளறப்பட தான் இருந்தது. முதல் முறையாக மனப்பத்தாயத்தை வாங்கி அந்த பழுப்பு நிற பக்கங்களை புரட்டி அந்த ஒரு மழை ஓய்ந்த இரவில் அது மெதுவாக படிக்க ஆரம்பித்து, அது எனக்குள்ளார என்னுடைய அம்மாவை பற்றி எனக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும்ல, என் அம்மா ஏன் அப்பாவை சகிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கும்ல, அது வந்து என்னை அப்படியே தொட்டுது. அதில் ஒரு கவிதை அவர் சொல்கிறார், பால் வீச்சம் அடிக்கிற பருவத்திலேயே, அதாவது இன்னும் பால் குடி மறக்கல சின்ன பையன், பால் விச்சம் அடிக்கிற பருவத்திலேயே சாராய நெடியை சரியாக கண்டுகொண்டவன் நான். அப்பா அப்படியே சாராயத்தோடு உள்ள ஒருவார், அந்த நெடி எனக்கு தெரியுன்றார். அன்பு போதையில் அழுத்தி கொடுத்த அப்பாவின் முத்தம், அன்புதான். ஆனா அப்பா எப்படி தெரியுங்களா, சரக்க போட்டுதே மவனே வாடா டே சிங்க குட்டி அப்படின்னு தூக்கி முத்தம் கொடுக்கும்போது அதை விட ஒரு குடும்பம் இருக்காது. ஒரு 10 முள்ளு கம்பி வச்சு குத்துன மாதிரி அந்த சாராய நெடி ஒரு முத்தம் தருவேன். அன்பு போதையில் அழுத்தி கொடுத்த அப்பாவின் முத்தம் சுர்ரென்று மூக்கிலேற எப்போது நினைத்திடணும் சுணுங்குவேன். அது இப்போ நினச்சாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஃபினிஷில் ஒரு வார்த்தை போட்டாருங்க, அம்மா எப்படி ஆயுசு முழுசும் முக்க முடி வச்சிட்டேன். ஒரு குழந்தையால் சாராய நெடியோட ஒரு அப்பா கொடுக்குற முத்தத்தை பொறுத்துக்க முடியல. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே யோசிக்குது, நம்மளால் ஒரு முத்தத்தை பொறுத்துக்க முடியலையே, அம்மா எப்படி ஆயுசு முழுக்க இந்த முத்தத்தை வந்து பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஏன் பொறுத்துக்கிட்டாங்க. அந்த புத்தகம் முழுக்க அது அம்மாவுக்காக எழுந்த புத்தகமே கிடையாது. ஆனால் புத்தகம் முழுக்க அத்தனை சாமானிய பெண்களை அவர் கொண்டு வருவார். அந்த ஒவ்வொரு பெண்ணிலும் என் அம்மாவினுடைய சாயலை கண்டு கண்டு அந்த இரவு வந்து மழை வெள்ள நின்றுச்சு. எனக்குள்ளார கண்ணீர் முடி அப்படியே பெருக்கெடுத்து ஏன் அழறனே தெரியல. மூத்திரவாடை வீசுகிற ஏதோ பேருந்து நிலையத்தின் வாசலில் முழம் போட்டு விற்று கொண்டே இருக்கிறாள் ஒரு பூக்கார சிறுமின்னு ஒரு கவிதை வரும். அப்போல்லாம் நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம். எங்கே போனாலும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார ஒரு டீ கடை இருக்கும், டீ கடையில் எழுதி வச்சுருப்பாங்க, குழந்தையை தூக்கி வர தாய்மார்களுக்கு பாலுக்கு காசு வாங்க மாட்டோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு டீ கடைக்காரர் எழுதி வச்சிருப்பாரு, அவருடைய அறம். அந்த பஸ் ஸ்டாண்டு முழுக்க சாமானிய பெண்களாக இருப்பாங்க, நெல்லிக்காய் வைப்பாங்க, வெள்ளரிக்காய் வைப்பாங்க, கொய்யாக்காய் வைப்பாங்க. ஆனால் அந்த அந்த கரெக்டாக அந்த மூத்திரவாடை அடிக்கிற இடத்துல போய் பார்த்தோம்னா ஒரு அது ஒரு 2 முழம் 3 முழம் பூ வச்சுக்கிட்டு கையில் வச்சுட்டு பூக்காரின்னு சொல்லுவாங்க. இப்போ பரதநாட்டியம் ஆடுறவங்கள பரதநாட்டிய காரின்னு சொல்ல மாட்டோம்,
ஆனால் பூ விற்கிறவங்கள பூக்காரி, மீன் விற்கிறவங்கள மீன்காரின்னு சொல்லுவோம். அதையெல்லாம் அந்த நூலில் வந்து அவர் பதிவு பண்ணிக்கிட்டே வருவார். அப்புறம் அம்மாவோட ஒரு டிஸ்டன்ஸ் வரும்ல, அந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமேட்டு அம்மா வந்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நான் நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அம்மா கிட்ட நம்ம நல்லா இருக்க மாதிரி ஒரு பாவனை பண்ணுவோம்ல. அவர் சொல்வார், ஒரே வாளி நீரில் உடம்பு அலசி, ட்ரங்க் பெட்டி கடியில் மடித்து வைத்த சட்டை மாட்டி, அயன் பண்ணலாம் காசு இல்லை, கிடைக்கும் போது சோறுண்டு, பராரியாய் நகர தெருக்களில் உழவி கொண்டிருந்தாலும், ஊரில் இருந்து அம்மா போடும் கடுதாசிக்கு பதில் சௌகரியம் என்றுதான் எழுத வேண்டியிருக்கிறதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். எங்க அம்மா ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும் போதெல்லாம், இப்போ நான் வந்து ஒரு சின்ன வயசுல ரொம்ப ஒல்லியா இருப்பேன், அப்படி எலும்பு தொலமா இருப்பேன், ஆனா இப்ப நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஊருக்கு போனாலும் எங்கேயாவது நீங்க பார்த்தாலும் என்னப்பா துரும்ப இழைச்சு போயிருக்கம்பாங்க, என் ஒய்ஃப்லாம் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க, இது இது துரும்ப அழைச்சிருக்கா அப்படின்ட்டு. அம்மாவுடைய கண்கள் இருக்கலாம், அவன் சாப்பிட்டானா, சரியான சாப்பாடு சாப்பிட்டானா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டானா, ஏதோ ஒரு ஒரு அக்கறை இருந்துகிட்டே இருக்கும்ல. அம்மா எதிர்பார்ப்பத தெரியுமா, நான் நல்லாதாமா இருக்கேன்ற ஒரு பாவனை பொய்யாவது சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கவிதை. அதே மாதிரி எங்கள் அம்மா எத்தனை தோசை சுட்டாங்கன்னு எனக்குலாம் வந்து கணக்கு வழக்கே கிடையாது. என்னையை வந்து கேட்பாங்க, நீ பெரிய ஆளா என்னடா வாங்குவேன், கார் வாங்குவான், பைக் வாங்க ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு தோசை இட்லி சாப்பிட்ணுன்னா எங்கள் அம்மா முத நாள் உளுந்து அரிசி ஊற வச்சு அந்த ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அடுத்த நாள் இட்லி சுட்டு வெந்திருச்சான்னு கையால் அமுக்கி பார்த்து அந்த அம்மா கைப்பட்டு விரல் பதிந்த இட்லியை நான் வந்து அம்மா இட்லின்னு எடுத்து நான் சாப்பிடுவேன். ஒரு இட்லி பிச்சு திங்கும் போது அம்மாவுடைய உள்ளங்கை பித்து தின்பது போல் எனக்கு ஒரு ஒரு சின்ன வயசில் ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நீ என்ன வாங்குவன்ட்டு நான் சொல்லுவேன், பெரிய அலை பெரிய மிக்சி வாங்குவேன், கிரைண்டர் வாங்குவேன், எங்கள் கிச்சனுக்கு ஒரு ஏசி வாங்குவேன். ஏடா கிச்சனுக்கு மாடா ஏசி போடுவே, நீ பெரியால உருவா போல இருக்கேம்பாங்க. இப்போ இதை ஒரு கவிதையில் அவர் சொல்கிறாரு, கருகி விடும் எனும் பரபரப்பில் கை சுட்டு கொண்டது எத்தனையாவது முறை என சொல்ல முடியாது அம்மாவால். அது சுற்றக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது, மாவு கம்மியாக தான் இருக்குது, அதை கடகடன்னு எடுத்துடணுன்ற பதட்டத்தில் பல முறை நம்ம அதை நீங்கள் வீட்டில் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியும். ஒரு சப்பாத்தி திருப்பி போடும்போதோ, ஒரு தோசையை புரட்டி போடும்போதோ, ஒரு காயை வதக்கும் போதோ அவங்களுடைய விரல் எத்தனை முறை சுட்டுருக்கு, நாம் கேட்டதும் இல்லை, அவங்க சொன்னதும் கிடையாது. அது மாதிரி அந்த கவிதை அந்த புத்தகம் முழுக்க இது மாதிரி சாமானிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமது அம்மாவின் நிழலை ஒரு ஒரு இடத்துல சொல்வார், சோற்றில் முடி விழுந்தால் வீட்டு பெண்ணை வசைப்பாடும் ஆடவன் வைப்பாட்டி வீட்டில் சுத்தம் பார்ப்பதில்லை. சாப்பாட்டில் முடி வந்துருச்சு சனியனே, ஒரு முடி போடாமல் சமைக்க தெரியாதான்னு கத்துவான் ஆம்பளை. ஆனால் அவனே அவனுடைய இச்சயத்திற்கு ஒரு பாலியல் விடுதிக்கு போகும்போது அவர் சுத்தபத்தம்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொல்வார். இந்த மேடையில் மேடம் வச்சுட்டு நான் சொல்லணும், அவங்களாம் வந்து பெரிய ஐக்கான், இப்போவும் ஐக்கான் தான் அவங்க. அவங்க ஒரு கவிதையில் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கே நினைவு இருக்குமான்னு தெரியல. அதோடைய அர்த்தம் எப்படி வரும், பெண் என்பவள் வந்து ஒரு இல்லற துறவி, அவளுடைய வயிறு இருக்கு பாருங்க அதுதான் சாமி வசிக்கும் கருவறை, அவளுடைய தொப்புள் குடி இருக்கு பாருங்க அது அந்த கோயிலின் ருத்ராட்ச மாலை, அவளது தாய்ப்பால் தான் பாலபிஷேகம், இல்லறம்தான் அந்த பெண்ணினுடைய துறவரம்னு சொல்வாங்க. அந்த கவிதைகள் வந்து இந்த மேடையில் நான் நினைவு கூறுறேன். மனப்பத்தாயம் புத்தகம் என் வாழ்க்கையில் வரலன்னா நான் ஒரு வன்முறையாளனா வந்திருப்பேன். 19 வயசுல அதை படிச்சு முடிச்சுட்டு தின்பு பெரும் தேடலோட புத்தகத்துக்குள் நுழைஞ்சு நவீனத்துக்குள்ள போய் பின்னவீனத்துக்குள்ள போய் கிளாசிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்துலையும் ஒரு தர்க்கம் செய்து இன்னைக்கு பல முளைகளில் போய் இந்த யுகபாரதி ஒரு குலகராண்டாவனை என்னைக்காவது பழி வாங்கணும்னு நண்பர்களோடு நயம் பேசி ஒரு நாள் அவரை சந்திக்கும் வாய்ப்பு இன்னொரு 20 வருடம் கழிச்சு எனக்கு கிடைக்குது. நான் இப்போ ஒரு படம் எழுதிட்டு இருக்கேன், டைரக்ட் பண்ணி அது வந்து வெளியே வரப்போகுது அப்படின்ற சூழல்ல யார் பாட்டு எழுதலாம் அப்படிங்கும் பொழுது எல்லாரும் வைரமுத்து இவரு அவருனாங்க. நான் சொன்னேன் ஒரு குலகாரர் இருக்காரு யுகபாரதி, அவர் அட்ரஸ் கண்டுபிடிங்கன்னா அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் இப்போ தான் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோக்கு போய்கிட்டு இருக்கேன், ஆக்சுவலி இளையராஜா கூப்பிட்டுருக்காரு இப்படியே இருந்தார். அப்புறம் அவர் அட்ரஸை கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு ஒரு நீண்ட ஒரு நெடிய உரையாடலுக்கு பிறகு என்னுடைய படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்க போகும். அந்த பீரியடில் தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் அது மாதிரி இருந்தாங்க. அந்த தற்கொலையை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு தாயின் தந்தையின் குணத்தில் ஒரு பாடல் எழுதுறோம். இந்த பாடல் வந்து எங்கே இந்த பாடலினுடைய வேர் எங்கே வந்ததுன்னா, ஒரு 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சின்ன பையனாக இருந்த ஒரு வன்முறையாளனை ஒரு தாயன்பை சுட்டி காட்டி அந்த ஒரு ஆண் தாயாக இருந்து மாற்றிய உங்களுடைய மனப்பத்தாயம் என்ற ஒரு சின்ன பழுப்பு நிற புத்தகத்தில் இருந்து நான் வந்து இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவருடைய கண்களிலும் யுகபாரதியினுடைய தாயினுடைய நிழலை பார்த்தேன். நண்பர்களே, மனப்பத்தாயம் தயவுசெய்து உடனே நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். நன்றி.